सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकोहकं सत्यं परं धीमहि। यावत्सखा सख्युरिव ईश ते कृतः प्रजा विसर्गे विभजामि भोजनम् अविक्लवस्ते परिकर्मणि स्थितः मा मे समुन्नद्ध मदः अजमानिनः। श्री भगवानुवाच ज्ञानं परमगुह्यं मे यद् विज्ञान समन्वितं स रहस्यं तदङ्गं च गृहाण गदितं मया। यावानहं यथा भावः यद्रूप गुणकर्मकः तथैव तत्त्वविज्ञानम् अस्तु ते मदनुग्रहात्। ब्रह्माவுக்கு भगवान உபதேசம் பண்ணும் பொழுது என்னுடைய ஒரு பரம குஹ்யமான ஞானமானது சரஹஸ்யம் பக்தியுடன் கூடின ஞானம், அது வந்து எது விஞ்ஞான சமன்விதம் விஞ்ஞானத்துடன் கலந்ததுங்கிறார். விஞ்ஞானம்ங்கிறச்சே அனுபவத்துடன் கூட கலந்த ஒரு தத்துவஞானம், அது ரகசியமானது. சரஹஸ்யம்ங்கும் பொழுது பக்தியுடன் கலந்ததாக இருக்கக்கூடியது, அதனுடைய அங்கங்கள் அந்த ஞானத்தை சாதனம் பண்றதுக்கு உண்டான அதை அடைவதற்கு உண்டான பலவிதமான டூல்ஸும் வேணும். அதையும் சேர்த்து கதிதம் மயா நான் உனக்கு சொல்றேன். யாவான் அகம் என்னுடைய ஸ்வரூபம் என்ன, யதா பாவகா எப்படி இந்த உலகத்துல இருக்கேன், எப்படி இந்த உலகம் தெரிகிறது என்னிடத்தில். எத் ரூப குண கர்மகா, ரூபங்கும் பொழுது மாறுதல்கள், ரூபம் ஸ்வரூபம்ங்கிறது வேற, ரூபாணி வரும், ஸ்வரூபம்ங்கிறது ஒண்ணுதான். ஸ்வரூபம்னா உண்மையான ஸ்வரூபம், அது ஸ்வயம் பிரகாஷ ஸ்வரூபம், அது ஒண்ணு. ரூபாணின்னு சொல்லும் பொழுது மாறுதல்கள் என்னென்னலாம் உருவங்களை எடுத்து என்ன குணங்களை வைத்துக்கொண்டு என்ன செயல்களை புரிகிறேனோ அது. ததைவ தத்துவ விஞ்ஞானம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படிங்கிற நாலு விஷயங்களை இப்போ பகவான் 4 ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார். அது எல்லாமே தே மத் அனுகிரகாது அஸ்து என்னுடைய அனுகிரகத்தினால உனக்கு இருக்கட்டும்னு பகவான் அங்க ஆசீர்வச்சனத்தோட ஆரம்பிக்கிறார். அகமேவ ஆசமேவ அக்ரே ந அந்யது யது சதசத் பரம் பச்சாதகம் யதேதச்ச யோ அவசிஷ்யேத சஹ அஸ்மி அகம். முன்னாடி இருந்ததும் நான் தான், பின்னாடி இருந்ததும் நான் தான், இப்பொழுது நீங்க எதிர்க்க நீ பார்க்கக்கூடிய அத்தனை உலகம் ஜீவராசிகள் எல்லாமே ஆகவும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவருடைய ரூபம் என்ன அப்படின்னா பிராகிருதம் அப்ராகிருதம்னு 2 ரூபம், அவ்யக்தம் வியக்தம். அவ்யக்தம்ங்கும் பொழுது எது அன்மேனிஃபெஸ்டடும், எது நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு உருவம். அதாவது இருக்கேன்னு சொல்றோம், ஆனா இதுதான்னு பிடிச்சு நம்மளால சொல்ல முடியல. இப்ப ஒவ்வொரு அங்கத்தையும் நமக்குள்ளேயே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒவ்வொரு அங்கத்தை எடுத்து பார்த்தோம்னா இது என் கை, என் கையின்னு நம்ம வந்து மம கரகான்னுட்டும் அங்க ஷஷ்டி விபக்தி போட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, மம பாதகா அப்படின்னு. அப்போ மம பாதகான்னு சொல்லும் பொழுது அகம்ங்கிறது ஒண்ணு, இதை காட்டிலும் தனியாக இருக்க வேண்டியது, அது எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் தெரியறதே தவிர இன்னதுன்னு பிடிச்சு வச்சு நம்மளால சொல்ல முடியல, ஒரு ஆப்ஜெக்டா கண்ணுல காமிக்க முடியல அந்த அகம்ங்கிறது. அதே போலதான் பகவானையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி அவ்யக்தமாக அன்மேனிஃபெஸ்ட் கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம்ங்கிறது இருக்கு, கண்ணுக்கு தெரிஞ்ச உருவம்ங்கிறது இந்த உலகம். அதனாலதான் இந்த உலகத்தை வந்து இருக்கக்கூடிய அத்தனை எலிமெண்ட்ஸையுமே ஒவ்வொரு ஈஸ்வரனை நம்ம வந்து போற்றும் பொழுது இந்த அஷ்டமூர்த்தியா சொல்றதுங்கிறது அதுதான். சிவனை சொல்லும் பொழுதும் அதே தான் சொல்றோம், விஷ்ணுவை சொல்லும் பொழுதும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எலிமெண்டாகவும் அவர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அஷ்டமூர்த்தியா சொல்றோம் அவர் ஈஸ்வரனை. அகமேவ ஆசம் அக்ரேங்கும் பொழுது அவ்யக்தம், அதுதான் அப்ராகிருதம். பிராகிருதமான ரூபம்ங்கிறச்சே மாயை கலக்கும் பொழுது என்னென்னலாம் உருவமாக மாறுகிறாரோ அது பிராகிருதம் அல்லது வியக்தமாக இருக்கக்கூடிய உருவம், நம்மளால கண்ணால பார்க்க முடியற ரூபம். சோ சூக்ஷ்மம் ஸ்தூலம்னு இதுக்கு இன்னொரு பேரு. சூக்ஷ்மம்ங்கிறச்சே சட்டிலா இருக்கக்கூடியது அன்மேனிஃபெஸ்ட், ஸ்தூலம்ங்கிறச்சே மேனிஃபெஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய உலகம். அகமேவ ஆசம் அக்ரே, அப்ப முன்னாடி இருந்ததும் நான் தான், இந்த ரிஃப்ளெக்ஷனா தோற்றமாக இந்த உலகமாக இருப்பவனும் நான் தான். ஏன்னா இந்த ஒரு பர்சன் இல்லைன்னா உங்களுக்கு இந்த கண்ணாடிங்கிறதுக்குள்ள ஒரு உருவம் புகர முடியுமா, முடியாதே. இந்த ஒரு பர்சன் இருந்தாதான் அந்த கண்ணாடிக்குள்ள அந்த உருவம்ங்கிறது தெரிய போறது. சோ ரியல்ங்கிறது ஒண்ணு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டா இருக்கக்கூடிய இந்த உலகம் மாயாங்கிறதும் இருக்க முடியும். மாயை இது எல்லாமே மாயைன்னு சொல்லி நம்ம சூன்யம்னு சொன்னோம்னா அது புத்திஸ்ட் பிலாசபி. நமக்கு வந்து ஒண்ணுமே இல்லாததுல இருந்து ஏதாவது வர முடியுமான்னா வர முடியாது அத்வைத்தத்தை பொறுத்தவரையில். அதனாலதான் ந வித்யதே துவைத்தம் எத்தன்னு ஒரு அதிஷ்டான பூத்தமாக பிரம்மஸ்வரூபத்தை நம்ம சொல்றோம். வேற பௌத்தனுக்கு வந்து ந வித்யதே துவயம், ந வித்யதே துவயம்னு நிறுத்தின்றுவா. ரெண்டுங்கிறதே கிடையாது. அப்படின்னா என்ன இருக்கு? சூன்யம். அதனால அத்வயவாதின்னு அவளுக்கும் பேரு, பௌத்தனுக்கும். வித்தியாசம் என்ன? இங்க அதிஷ்டான பூதமான ஒரு பிரம்மஸ்வரூபம் இருக்கு. அதுதான் பகவான் தான்னு சொல்றார். அகமேவ ஆசம் அக்ரே, அக்ரே இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன். ந அந்நது வேறு எதுவும் இல்லை. எது சத்து அசத்து ச பரம், சூக்மம் ஸ்தூலம் இதை காட்டிலும் சூக்ம பூதம், அதுக்கு மேல ஸ்தூல பூதம், அதுக்கு மேல காரண சரீரமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார். பஷாத்து அகம்ன சிருஷ்டி முடிஞ்ச பிறகு நான் தான் இருக்கேன். எது ஏதது ச யஹ அவசிஷ்யதே, இந்த எது ஏதது இந்த நமக்கு முன் தெரிகின்ற இந்த விஸ்வமானதும் அகமேவ அஸ்மி. அதுக்கப்புறம் பஷாத்து யஹ அவசிஷ்யேத, எது மீறி இருக்குமோ அதுவும் நானாகத்தான் இருப்பேன். ஆகையினால அனாதி அனந்த அத்விதீயத்துவம் பரிபூர்ணத்துவம் எல்லாமே இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டார். முதல் ஸ்லோகத்துல அவருடைய உருவம் என்ன அப்படிங்கிறதுனால. அடுத்தது வந்து மாயா. என்னத்தினால இந்த விஸ்வமாக தோன்றுகிறார்? மாயையினுடைய ஒரு சம்பந்தம் ஏற்படுறதுனால தோன்றுகிறார். அப்போ இந்த மாயை என்ன அப்படின்னு கேள்வி இருக்கோ இல்லையோ? காதே மாயா உன்னுடைய மாயா ஆத்மமாயா யோகேன அப்படிங்கும் பொழுது மாயையினுடைய ஸ்வரூபம் என்ன? ரிதே அர்த்தம் எத் பிரதீயேத ந பிரதீயேத ச ஆத்மனி தத்வித்யாத் ஆத்மனஹா மாயாம் யதா ஆபாசஹா யதா தமஹா. அர்த்தம் ரிதே அர்த்தம் வினா, அர்த்தம் இல்லாமல் ஒரு பதார்த்தம் இல்லாமல் அப்படின்னா வாஸ்தவமாக எந்த ஒரு இடத்துல ஒரு பதார்த்தம் இல்லையோ அந்த இடத்தில் அந்த பதார்த்தம் தெரிகிறது, இல்லாமல் இடத்தில் இருப்பதாக தோன்றுகிறது. அதுதான் மாயா. சோ யதா ஆத்மமாயா யோகேன இத்தியனேன மாயாயாக அபி பிருஷ்டத்வாத்து வக்ஷ்யமான உபயோகித்வாத்து ச மாயாம் நிரூபயதி. வக்ஷ்யமான உபயோகித்வாத்துன்னு சிருஷ்டி கிரமத்தை பத்தி சொல்ல போறார். சிருஷ்டி கிரமத்தை சொன்னா அப்ப இது எல்லாம் உண்மையான்ங்கிற ஒரு கேள்வி நிற்குமோ இல்லையோ? நம்ம வந்து மாயை அசத்து, மாயை வந்து அது மித்யான்னு சொல்லும் பொழுது ஆத்மஸ்வரூபமும் மித்யாவா இருந்துட்டு போட்டவேன்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆத்மஸ்வரூபம் உண்மையாக இருக்கும் பொழுது மாயையும் மித்யாவாக இருக்கட்டுமேன்னு ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் சரிபடுறதுக்கு இதை வந்து பின்னாடி வந்து நமக்கு உபயோகப்படும். அதனால இந்த மாயையினாலதான் வந்து நமக்கு உலக சிருஷ்டி ஏற்பட போறதுங்கிறத பின்னாடி சொல்ல போறார். அதுக்கு உபயோகமா இருக்கட்டுமேன்னு இங்க வந்து மாயையினுடைய ஒரு ஒரு டெபினிஷனை கொடுக்கிறார் நமக்கு. அது ரிதே அர்த்தம் வினா அபி வாஸ்தவம் அர்த்தம், வாஸ்தவமாக உண்மையாக ஒரு ஸ்வரூபம் ஒரு பதார்த்தம் ஒரு பொருள் அங்கு இல்லாத இருந்த பொழுதிலும் எது யதஹ கிமபி அனிருக்தம் ஆத்மனி அதிஷ்டானே பிரதீயேத, அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தில் ஏதோ ஒன்று தோன்றுகிறது. சதபி ச ந பிரதீயேத தது ஆத்மனஹ மம மாயாம். சத்தபி ந பிரதீயேத அப்படின்னா அந்த ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியல. இந்த இந்த மேல தோன்றுகிற அந்த தோற்றம் தெரியும் பொழுது அதுக்கு அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தெரியல. அதுக்குதான் சொன்னேன், மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானைன்னுட்டு ஒரு இது இருக்குன்னு. அது மரத்துல பண்ணிருக்க கூட ஒரு யானை, அதை நம்மளுடைய அதனுடைய ஒரு ஒரு மெட்டீரியல் காசை நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த யானைன்னு தெரிய போறதுல அது வெறும் ஒரு பொம்மைன்னு நம்ம யோசிக்க போறோம். அதை வந்து யானை வேணும்னு ஒரு குழந்தை வண்ணம் பார்க்குமே தவிர, ஆனா பெரியவா அதை பார்க்கும் பொழுது அது அழகா ஒருத்தர் சொன்னார் அவருடைய லெக்சர்ல, ரொம்ப அழகா அதை சொன்னார். ஒரு குழந்தை அப்பா ரெண்டு பேரும் போகறச்சு உங்களுக்கு வந்து ஒரு மரத்தினால பண்ணப்பட்ட ஒரு யானை பொம்மையை பாக்குறா. குழந்தை வந்து யானை வேணுங்கிறது, அப்பா வந்து பொம்மைய நான் வாங்கி தரேன் அப்புறமா வாங்கி தரேங்கிற. ரெண்டு பேரும் ஒரே வஸ்துவை தான் சொல்றா. ஆனா இந்த குழந்தை அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த தோற்றத்தை பாக்குறது, அப்பாவுக்கு உண்மையான ஸ்வரூபம் தெரியும்ங்கிறதுனால பொம்மையை நான் அப்புறமா இல்ல மரத்தை நான் அப்புறம் வாங்கி தரேங்கிறார், பொம்மையை நான் அப்புறம் வாங்கி தரேங்கிறார். He doesn't look at it. அது யானையா அது ஜிராஃபா என்னங்கிறது அவருக்கு தெரியாது. அதனால தத்துவஞானியா இருக்கிறவன் அவனுக்கு அதிஷ்டான பூதம் தான் தெரியும். ஆனா வெளியில இருக்கக்கூடிய தோற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு வஸ்து இருப்பதாக பார்ப்பவனுக்கு ஆத்மா தெரியாது. தத்வித்யாத் ஆத்மனஹா மாயாம், இதுதான் என்னுடைய மாயைன்னு நீ புரிஞ்சுக்கோ. யதா ஆபாசஹா, ரெண்டு உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் இங்க கொடுக்கிறார். ஒன்னு ஆபாசஹா, இன்னொன்னு தமஹாங்கிறார். ஆபாசஹானா தோற்றம், இன்னொன்னு தமஹானா இருக்கிறத மறைக்கிறது, அவ்வளவுதான். இன்னதுன்னு தெரியல நமக்கு, அவ்வளவுதானே தவிர அடுத்தது இருக்கிறது வேறு விதமாக தோன்றுகிறது. ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு சொன்னேன். ஆவரண சக்திங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் யதா தமஹா, விக்ஷேப சக்திங்கிறதுக்கு தான் யதா ஆபாசா. சோ த்விச்சந்திராதிஹி இத்தியர்த்தம் வினா, ரெண்டு சந்திரன் இருக்குங்கிற ரெண்டாவது சந்திரன் இல்லாமலேயே நமக்கு ரெண்டாவது சந்திரன் தோன்றற மாதிரி இருக்கு. ஏன்னா கண்ணுல ஏதோ கோளாறு இல்ல, கண்ணாடி போட்டுக்கல்ல, ரெண்டு ரெண்டா தெரியறது, எல்லாமே கண்ணாடி போட்டுன்ற உடனே சரியா போயிடுறது. அது கண்ணுல இருக்கிற தோஷம்னு நமக்கு தெரியும். அங்க ரெண்டாவது வஸ்து கிடையாது, அது தோற்றம். இல்லாதது இருப்பதாக தோன்றுகிறது, இருக்கிறது தெரியாமல் இருக்கிறதுங்கிறது அடுத்தது. தமஹா இதி சதஹா அப்ரதீதௌ, சத் விஷயம் இருக்கும் வஸ்துவானது தெரியாமல் இருக்கிறது. அது என்ன? ராகு தமஹாங்கிறது ராகு. யதா கிரகமண்டலே ஸ்திதஹ அபி ந திருஷ்யேத திருஷ்யதே ததா, ராகுவானவன் கிரகங்கள்ல இருக்கா, அது எப்போ தெரியும்னா சந்திரன் மறையும் பொழுதுதான், அபாவமாக நம்ம இருக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியறது. அப்பதான் ராகு இருக்காங்கிறது புரியறது நமக்கு. இல்லைன்னா ராகு இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியல, ராகுன்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? தமசு இருட்டுன்னே நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவு தூரம் நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுங்கிறது இல்ல. ஏதோ ஒரு வஸ்து இருக்குங்கிறது மாத்திரம் தெரியுமே தவிர இதம் துவேன நமக்கு பாசிக்கிறது, இதம் கிம்னு பாசிக்கல, அது ரஜதத்வேனவும் பாசிக்கல, சுக்லத்வேனும். இப்ப ஒரு கிழிஞ்சல்ல வெள்ளி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, சுக்தி ரஜதம்னு சொல்றோம். கிழிஞ்சல் தான் அதனுடைய தத்துவம், சுக்தித்வம்ங்கிறது அதனுடைய தத்துவம், ரஜதத்துவம்ங்கிறது பாசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ரெண்டுமே பாசிக்காமல் நமக்கு வெறும் இதம்துவம்ங்கிற ஒரு விஷயம் மாத்திரம் பாசிச்சதுன்னா அது வெறும் ஆவரணம், அவ்வளவுதான். ஏதோ ஒரு வஸ்து இருக்குன்னு நமக்கு தோன்றது, அதுதான் யதாதமாக. இப்படியும் மாயா ஃபங்க்ஷன் ஆகுது. சோ ரிதே அர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத ச ஆத்மனி தத்வித்யாத் ஆத்மனஹா மாயாம் யதா ஆபாசஹ யதா தமஹா. அடுத்தது யதா மகாந்தி பூதானி பூதேஷு உச்சாவச்சேஷு அனு பிரவிஷ்டானி அப்ரவிஷ்டானி ததா தேஷு ந தேஷு அஹ. பூதங்கள் இருக்கும் பொழுது இப்ப முதல்ல சொன்ன ஸ்லோகத்துல அகமேவ ஆசமக்ரே பஷாத்து அகமேவன்னர். ஒரு ஒரு காலத்தினால நம்ம சொல்லும் பொழுது எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடியவராக நம்ம பார்த்துட்டோம். தேசத்தினால எடுக்கிறச்சையும் என்னென்னலாம் எந்தெந்த இடத்துல நமக்கு தோன்றதோ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடியதும் நான் தான் இல்லையா, அது தோற்றம் அப்படின்னு விட்டுட்டார். அதுக்கப்புறம் வஸ்து, ஒவ்வொரு வஸ்துக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன், ஆர் அந்தந்த எல்லா வஸ்துவுமே என்னிடத்தில் தான் இருக்கு. ஐ டோன்ட் டிபெண்ட் ஆன் தெம், அதாவது பகவான் அவர்களிடத்தில் இல்லை. பூதேஷு உச்சாவச்சேஷு பூதேஷு அனு, அதாவது உச்சாவச்சேஷு உச்சாவச்சேஷுங்கிறச்சு உங்களுக்கு உச்சம் வசத்தி உத்தம அவச்ச அவாக்கு அப்படிங்கிறது நீச்சம். கிரேடேஷன்ல உங்களுக்கு பலவிதமான ஒரு ஜீவராசிகளை பூதராசிகளை சிருஷ்டி பண்ணியிருக்காரு. பிரம்ம கீட்டங்கிறோம், பிரம்மா முதற்கொண்டு ஒரு புழு பூச்சி வரையில் இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டிகள் அவைகள் பூதங்கள் பூதராசிகள். உச்சாவச்சேஷு பூதேஷு, அல்லது இந்த மகா பூதங்கள் இருக்கே அந்த பூதங்களினுடைய ஏற்றத்தாழ்வுனால உற்பத்தி ஆகக்கூடிய இந்த உலகம். 5 பூதங்களும் உங்களுக்கு சமநிலையில இருந்ததுன்னா உங்களுக்கு இது ஏற்பட போறது இல்லை, கிரியேஷன்ங்கிறது ஏற்பட போறது இல்லை. எப்ப சிருஷ்டி ஏற்பட போறதுன்னா இந்த ஒவ்வொரு பூதங்களினுடைய ஒரு உச்சாவச்சம் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் பொழுது அந்த பூதங்கள் சிருஷ்டிக்கு காரணமாக ஆகின்றன. அப்படியே பியூர் எர்த்னு எடுத்துட்டோம்னா அது ஒண்ணுத்துக்கு உபயோகப்பட போறது இல்ல. அதுல வந்து பாக்கி விஷயங்கள் கலக்கும் பொழுதுதான், ஏன்னா அது பஞ்சீகரணம் பா இல்லைன்னா திரிவிருத்கரணம் பா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ்ல மற்ற பூதங்கள்லாம் சேரும் பொழுது அது சிருஷ்டிக்கு உபயோகப்படுறது, அப்போதான் சிருஷ்டி ஏற்படுறது. சோ பூதேஷு உச்சாவச்சேஷு பலவிதமான பூதங்களினுடைய சிருஷ்டி ஏற்பட்ட பிறகு அல்லது மகா பஞ்சமகா பூதங்களினுடைய ஏற்றத்தாழ்வினால சிருஷ்டி ஏற்பட்ட பிறகு அணு அணுன்னு பஷாத் மகாந்தி பூதானி அந்த ஒசத்தியான பூதங்கள், அதாவது மகாந்தி பூதானிங்கிறச்சு மகாபூதங்கள், பௌத்திகேஷு பூதேஷு உச்சாவச்சேஷு அணு அந்த மகாபூதங்களானவை அவைகளினுடைய ஏற்றத்தாழ்வுகள்னால ஏற்பட்ட பூதராசிகளுக்கு பிறகு தேஷு ந தேஷு அஹம் பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி தேஷு ந தேஷு அகம்னு இருக்கு. என்னவோ ரிடில் கொடுத்த மாதிரி நமக்கு இருக்கும். இங்க அப்பிரவிஷ்டானி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இங்க வந்து பிராகேவ காரணத்தையா தேஷு வித்தியமானத்வாது, அதுக்கப்புறம் ததா தேஷு பூத பௌத்திகேஷு அகம் நச்ச தேஷு அகம், இது பிரவிஷ்டானிங்கும் பொழுது உபலபியமானத்வாது சிருஷ்டேகே அனந்தரம் உபலபியமானத்வாதுங்கிற அது இந்த பகவான் வந்து இந்த மகாபூதங்களை சிருஷ்டி பண்ணி அந்த மகாபூதங்களுக்கு பிறகு ஒரு சிருஷ்டி ஏற்படும் பொழுது பூதராசிகளினுடைய சிருஷ்டி ஏற்படும் பொழுது அந்த பூதராசிகள் உருவமாக நான் இருக்கேன். தேஷு உபலபியமானத்வாது. இப்போ காரணம்னு எடுத்துட்டோம்னா தந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு துணி சிருஷ்டி பண்றோம், அந்த துணிக்கு காரணமா இருக்கக்கூடியது நூல். இப்ப நூல்னு பார்த்துட்டு இருக்கும் வரையில் அந்த நூல்ல உங்களுக்கு கிளாத் இல்ல, பட்டம் இல்ல, அந்த நூல் என்ன ஆயிடுறதுன்னா எல்லாத்துலயும் உள்ள நுழைஞ்சு விடுறது, எல்லாத்துலயும் அது எல்லா அது வந்து கிளாத்தா மாறினதுக்கு அப்புறம் அது வஸ்திரமா மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா வஸ்திரத்திலையும் பார்த்தா காரணமான அந்த நூலானது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா நூல்ல வஸ்திரம் என்னைக்குமே இருக்காது. நூலை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த நூலுல உங்களுக்கு வஸ்திரம் கிடையாது. அதே போல பகவான மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அதுல வந்து உங்களுக்கு இது உட்கார முடியாது. அது எது எப்படி சொல்றாருன்னா காரணத்தையா தேஷு வித்தியமானத்வாது தேஷ் அப்பிரவிஷ்டானி பூதானிங்கிறார். அந்த பூதங்கள் இவரிடத்துல நுழைஞ்சா மாதிரி இல்ல, இவர் தனித்து நிற்கிறாருங்கிறார். புரியுதா? சோ யதா மகாந்தி பூதானி பூதேஷு உச்சாவச்சேஷு அணு இந்த அப்பிரவிஷ்டானி பிரவிஷ்டானிங்கும் பொழுது அவைகள்ல காணப்படுவதனால அவைகளில் பிரவேசித்தவராக இருக்கார். இந்த பூதங்கள் எடுத்துட்டோம்னா அதாவது பகவான் நான் ஏன் சொல்றேன்னா பகவான் இப்ப பூதங்களா மாறியாச்சு, அந்த பூதங்கள் இப்ப எப்படி இருக்கு, அந்த பூதங்கள்லாம் காரியஜாத்தமாக இருக்கக்கூடிய விஸ்வமாக இருக்கு, அது இவைகளுக்குள் நுழைந்தவைகளாக இருக்கு. எப்படி காரணமாக இருக்கிறதுனால இதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு, நூல் வந்து பட்டத்துக்குள்ள இருக்கு. அப்பிரவிஷ்டானிங்கும் பொழுது வெறும் உபாதான காரணமாக நம்ம மொத்தம் முதல்ல பார்க்கும் பொழுது முன்னாடியே அவைகளில் இருப்பதனால் இது தார்க்கிகனுடைய ஒரு விவகாரத்துல பார்த்தோம்னா படம் காரணத்துல இருக்குதான். சோ படத்துல இப்ப விரக்ஷத்துல சாக்கா இருக்கா இல்ல சாக்கையில விரக்ஷம் இருக்கா, சாக்கையில தான் விரக்ஷம் இருக்கும்பா தார்க்கிகனை பொறுத்தவரையில். அங்கத்துலதான் உங்களுக்கு வந்து விரக்ஷம் இருக்குன்னு சொல்லுவான். அதே போல இங்கேயும் உங்களுக்கு வந்து நூல்ல பட்டம் இருக்குன்னு சொல்லுவான். அது வந்து நமக்கு எப்ப ஒத்து வரும்னா பகவானிடத்துல பகவான் அதிஷ்டான பூதமாக இருந்து கொண்டு எல்லா விதமான பூதங்களும் அவரிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனா மத்ஸ்தானி பூதானி தேஷு அகம் ஸ்திதகான்னு தான் அர்த்தம். அந்த இதுல காரியபூதத்துல காரணம் வந்து எப்படி இருக்குன்னா அதிஷ்டான பூதமா இருக்கே தவிர அதை டிபெண்ட் பண்ணி இல்லை, அப்படி எடுத்துக்கணும். அது கொஞ்சம் குழப்பம் பார்ப்போம். சோ பிரவிஷ்டானிங்கும் பொழுது தேஷு உபலபியமானத்வாது சிருஷ்டிக்கு பிறகு அந்த பூதங்கள் எதுல இருக்கு, அந்த சிருஷ்டிக்கப்பட்ட ஜந்துக்கள்ல சிருஷ்டிக்கப்பட்ட பூதராசிகளுக்குள் இருப்பதனால் அவைகளுக்குள் நுழைந்தார் போல் இருக்கிறது. எல்லாம் ஒரு போல் அப்படின்னு சேர்த்துருங்கோ. இப்ப நம்ம மற்றம் இருக்கோம் ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து முன்னாடி வெச்ச உடனே அந்த கண்ணாடிக்குள்ள நுழைந்த மாதிரி இருக்கோமோ இல்லையோ அது அந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா இது புரிஞ்சிரும் இந்த மகாபூதங்கள் இங்க இருக்கக்கூடிய பூதராசிகள்ல நுழைந்தார் போல் எப்படி இருக்கிறதுன்னா அவைகள்ல காரணபூதமா இருக்கு அதுக்கப்புறம் முன்னாடியே காரணமாக இருந்ததுனால இவைகளுக்குள்ள நுழையல்ல அவைகள் தான் இது மேல சிருஷ்டிக்கப்பட்டன இது அதிஷ்டானமா இருக்கு காரணம் உங்களுக்கு வந்து சப்ஸ்ட்ராட்டமா போயிடுறது காரியஜாதமா இருக்கக்கூடிய விஸ்வம் அது மேல சிருஷ்டிக்கப்பட்டதா ஆயிடுது இதுதான் இவருடைய பலவிதமான உருவங்கள் குணம் கர்மா எல்லாமே यथा महान्ति भूतानि भूता भूतेषु उच्चावचेषु अनु प्रविष्टानि अप्रविष्टानि तथा तेषु न तेषु अहम् प्रविष्टानि न சொன்னோம்னா அவைகளுக்குள் நான் இருக்கேன் நச்ச மத்ஸ்தானி பூதானி நச்ச அஹம் தேஷு அவஸ்திதா என்னிடத்திலும் இல்ல அந்த பூதங்களிடத்திலும் நான் இல்லைங்கறார் அப்படினா என்ன இருக்கற போல இருக்கு அதானே அந்த மாயா அப்போ இவருடைய ரூபம் குணம் கர்மா எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குங்கிறது தான் அங்க பாயிண்ட் சோ பிரவிஷ்டானின்னு எடுத்துட்டோம்னா தேஷு அஹம் ஸ்திதா அதே அப்பிரவிஷ்டானின்னு எடுத்துட்டோம்னா ந தேஷு அஹம் ஏன்னா காரணபூதமா இருக்கிறதுனால அவைகளுக்குள்ள நுழையாதவனாக நான் வந்து சப்ஸ்ட்ராட்டமா இருந்துட்டு இருக்கேனே தவிர உங்களுக்கு வந்து அது அது மேல நான் டிபெண்டா இல்ல அப்படிங்கிறார் பகவான் இப்ப கடைசியில வந்து என்ன புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து ஏதாவதேவ ஜிக்ஞாசம் தத்துவ ஜிக்ஞாசுனா ஆத்மனஹ அன்வய வதிரேகாபியாம் எது சியாது சர்வத்திர சர்வதா அன்வயம் வதிரேகம் இதை வைத்துக்கொண்டு நம்ம புரிஞ்சுக்கணும் ஜன்மாத்யஸ்ய யதஹ அன்வயாது இதரதஹான வதிரேகம் இத அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த 4 ஸ்லோகத்திலயும் இருக்கு உங்களுக்கு அதேதான் வேற ஒண்ணும் இல்ல ஜன்ம ஆதி யஸ்ய யதஹ யாரிடத்திலிருந்து உங்களுக்கு இந்த சிருஷ்டி எல்லாமே உண்டாச்சோ ஆகையினாலேயே அந்த பிரம்மஸ்வரூபம் தான் உங்களுக்கு வந்து அதிஷ்டான பூதம்னு நம்ம வந்து பாசிட்டிவா புரிஞ்சுக்கிறோம் அது அன்வயம் வதிரேகம்னா இவர் இல்லாமல் இருக்க முடியாது ஒரு அதிஷ்டான பூதமான பிரம்மஸ்வரூபம் இல்லாமல் இந்த உலகமானது சிருஷ்டிக்கப்பட முடியாது அப்படின்னு நெகட்டிவா நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது அதை வதிரேகம்னு சொல்றோம் சோ அன்வய வதிரேகாபியாம் அன்வயம் வதிரேகம் பாசிட்டிவ் இது கன்காமிட்டன்ஸா ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லுவோம் சோ அந்த பாசிட்டிவா பாக்குறதும் நெகட்டிவா ரெண்டு நெகட்டிவா வச்சுட்டு நம்ம பார்க்கும் பொழுது அந்த அன்வய வதிரேக இது ரெண்டுத்தினாலையும் என்ன புரிஞ்சுக்கிறோம் ஏதாவதேவ ஜிக்ஞாஸ்யம் தத்துவ ஜிக்ஞாசுனா தத்துவத்தை அறிவதற்கு ஆசைப்படுகின்றவனான எதனுடைய தத்துவத்தை அறிவதற்கு ஆத்மனஹ தத்துவ ஜிக்ஞாசுனா ஆத்மாவனுடைய உண்மையான ஸ்வரூபம் தத்துவம்னாலே தஸ்ய பாவஹ ஆத்மனஹ தத்துவம் அப்படின்னா ஆத்மாவனுடைய உண்மையான ஸ்வஸ்வரூபத்தை அறிவதற்கு ஞாதும் இச்சா எஸ்ய சஹா ஜிக்ஞாசு அந்த ஜிக்ஞாசுவினால் எந்த ஒருவனுக்கு இதை புரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறானோ அவனுக்கு ஏதாவதேவ ஜிக்ஞாசம் இதுதான் விசாரியம் ஜிக்ஞாசியம்ங்கிறச்சு இததான் தெரிந்துக்க ஆசைப்படணும் அப்படின்னா இததான் விசாரம் பண்ணணும் ஞானத்தினால அதுக்கு மேல பக்தி பக்தி வந்து ஞானம் வந்து உங்களுக்கு போகிறதுன்னு சொல்றோமே அப்போ அந்த முதல்ல வந்து நித்தியானித்திய வஸ்து விவேகம் வரணும் அதுதான் வந்து ஏததேவ ஜிக்ஞாசம் இததான் நம்ம வந்து விசாரம் பண்ணணும் எது உண்மை எது அனித்தியம் எது சப்ஸ்ட்ராட்டம் எது மேல சூப்பர் இம்போஸ்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம்னா அதுக்கு மேல நம்ம அதை வந்து அபியாசம் பண்ணி அதை வந்து வளர்த்திக்கலாம் பிராக்டிஸ்ல கொண்டு வரணும் அடுத்தது சோ ஏததேவ ஜிக்ஞாஸ்யம் எதை வச்சுட்டு நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கிறோம்னா அன்வய வதிரேகாபியாம் ஏதோ ஒரு சப்ஸ்ட்ராட்டம் இருக்கணும் ஏதோ ஒரு அதிஷ்டான பூதமான பிரம்மஸ்வரூபம் இருக்கணும் இல்லாவிடில் இது வர முடியாது அப்படின்னு வதிரேகம் யாரிடத்திலிருந்து இந்த அத்தனை கிரியேஷனும் வந்திருக்கோ அவர்தான் ஆத்மஸ்வரூபம்னு சொல்லி அன்வய ரூபமாகவும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்க கூடிய அந்த விஷயம் எது சர்வத்திர சர்வதா சியாது அந்த ஒரு பிரம்மஸ்வரூபம் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் இருக்கிறது கால பரிச்சேத தேச பரிச்சேதம் கிடையாது அதுக்கு வஸ்து பரிச்சேதமும் கிடையாது ஏனா எல்லாமாகவும் இருக்கிறார்னு டோமல்ல பிரவிஷ்டானி அப்ரவிஷ்டானி சேன்னு சொல்லும் பொழுது வஸ்து பரிச்சேதமும் சொல்ல முடியாது. இதுதான் பிரம்மன் நம்ம பிடிச்சு வெச்சு உட்காத்தி ஒரு ஸ்கொயருக்குள்ள போட்டு உட்காத்த முடியாது. ஒரு புத்தகம்னு எடுத்துட்டோம்னா இந்த ஒரு ஸ்கொயருக்குள்ள போட்டு விடுறோமல்ல அது வஸ்து பரிச்சேதம். மத்த புத்தகத்தை காட்டிலும் இது வேற. கால பரிச்சேதம், தேச பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம்னு மூணு சொல்றோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம அதை சொல்றோம். ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கால பரிச்சேதம்னா இந்த காலத்தினால இட் இஸ் பீங் டிஃபைன்டு. இந்த சமயத்துல அது உற்பத்தி ஆயிருக்கு, யாரோ ஒருத்தர் சிருஷ்டி பண்ணிருக்கா, அந்த சிருஷ்டி பண்ணிருக்கான்னா இந்த டயத்துல இருந்து அது இருக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து எரிச்சுடுறா, அதை அழிச்சுடுறா, இல்ல அதை ரீசைக்கிள்ல போட்டு விடுறோம். இந்த காலத்தோட அது ஓவர் அப்படின்னு சொல்லி we define it with time. அந்த மாதிரி நம்ம பகவான டைம்னால டிஃபைன் பண்ண முடியாது. அகமேவ ஆசம் அக்ரே, இப்பவும் இருந்துட்டு இருக்கேன், பின்னாடியும் இருக்க போறேன் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல உங்களுக்கு கால பரிச்சேதம் அற்றவர் அப்படின்னு சொன்னார். அடுத்தது தேச பரிச்சேதம்னு சொன்னோம்னா, இப்போ இந்த ஒரு புஸ்தகத்தை இந்த இடத்துல வச்சேன்னா இதே புஸ்தகம் இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. ஒரே இடத்துல இந்த யூ கன்ஃபைன் இட் டு ஒன் பர்டிகுலர் ஸ்பாட், ஒன் பர்டிகுலர் ஏரியா. அதுக்கு தேச பரிச்சேதம்னு பேரு. நமக்கும் இந்த ஒரு இடத்த தான் ஆக்கியூபை பண்ணிட்டு நம்ம இருக்கோம் அட் எனி கிவன் பாயிண்ட். ஆனா பகவானுக்கு அந்த மாதிரி இல்ல, எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கார் அவருக்கு. ஏன்னா அதிஷ்டான பூதமா அவர் தான் இருக்கார், பாக்கி எல்லாமே அவர் மேல தோற்றமாக இருக்கும் காரணத்துல அவர் ஒண்டிதான் இருப்பாரே, அதனால அவர் தானே எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார். அப்போ தேசத்தினால he cannot be confined. புருஷ சுக்தத்துல எடுத்துட்டாலும் அந்த அத்தியதிஷ்ட தசாங்குலம் இல்ல திரிபாத் ஊர்த்வம் உதைத் புருஷகாங்கிறோம். இந்த எல்லா உலகமாகவும் இருந்து கொண்டு அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முப்பாகம் அவருக்கு இருக்குன்னு சொல்றோம். அப்போ he cannot be confined by a specific space. அப்போ தேச பரிச்சேதம்ங்கிறதும் அவருக்கு கிடையாது. வஸ்து பரிச்சேதம்னு எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம்னு சொல்றோம். ஒரு வஸ்துவுக்கு சஜாத்தியம்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் அதனுடைய இப்ப புஸ்தகம்னு எடுத்துட்டோம்னா மற்ற புஸ்தகங்கள்ல இருந்து இந்த பர்டிகுலர் புஸ்தகம் வேறுபட்டதுன்னு சொல்றோம் சஜாத்தியம். பாட்டில்ல இருந்து இந்த புஸ்தகம் வேற அப்படின்னு சொல்றச்சே விஜாத்தியம். வேறு ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவில் இருந்து இது வேறுபட்டது அப்படின்னு சொல்றோம். அதனாலையும் யூ கன்ஃபைன் இட் பை சேயிங் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்வகத பேதம், இந்த ஒரு புக்ல பேஜஸ் இருக்கு, இந்த பேஜஸ் தான் புக்கா இல்ல பேஜஸ காட்டிலும் வேறுபட்டதாக ஒரு உருவம் புக்குன்னு சொல்றோம். சோ ஸ்வகத பேதம் இதெல்லாமும் இருக்கு ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டுக்கு. ஆனா பகவானுக்கு அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார். அதனால தேச பரிச்சேதம் இல்ல, கால பரிச்சேதம் இல்ல. ஏன்னா எப்பவும் இருந்துட்டு இருக்கார். சிருஷ்டிக்கு முன்னாடி சிருஷ்டி மோதும், சிருஷ்டி அப்புறமோ. அதுக்கப்புறம் வஸ்து பரிச்சேதமும் கிடையாது. ஏன்னா அவர் தான் எல்லாமாகவும் இருக்கார். அண்ட் அவர் தான் ஏகமேவ அத்விதீயம். ஒரே வஸ்துவா இருக்கும்போது உங்களுக்கு கம்பாரிசனுக்கு இன்னொரு சஜாத்திய வஸ்து கிடையாது, இன்னொரு கம்பாரிசனுக்கு விஜாத்திய வஸ்துவும் கிடையாது. அவரிடத்துல பார்ட்லெஸ் ஹோல் பூர்ணம்னு நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டதுனால அவருக்கு வந்து ஸ்வகத பேதம், அவருக்குள்ள இருக்கக்கூடிய பேதங்களை நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. அதனால வஸ்து பரிச்சேதமும் அவருக்கு கிடையாது. இந்த மாதிரி அந்த பகவானை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏததேவ ஜிக்ஞாசியம் தத்துவ ஜிக்ஞாசுனா ஆத்மனஹா அன்வய வத்திரேகாபியாம் யத் ஸ்யாது சர்வத்ர சர்வதா. வியாக்கியானத்துல வந்து ஆத்மனஹா தத்துவ ஜிக்ஞாசுனா ஏதாவத்வம் ஏவ ஜிக்ஞாசம் விசாரியம் அன்மயஹாங்கிறச்சு. இந்த இடத்துல வந்து காரியேஷு காரியத்தில் காரணமாக இருக்கும் விருத்தி, அதுதான் சொன்னேன். இந்த உலகமாக அவர் தான் இருக்காருங்கிறது அன்மயம். காரண அவஸ்தாயாம் ச தேப்யா வத்திரேகா, காரணமாக நம்ம பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது தோற்றங்களில் இருந்து மாறுதலாக இருக்காருன்னு வத்திரேகமா புரிஞ்சுக்கிறோம். யதா ஜாகிரதாதி அவஸ்தாசு தத்தத் சாட்சிதயா அன்வயா, ஜாகிரத் முதலிய அவஸ்தைகள்ல எல்லா அவஸ்தைகள்லயும் நான் இருக்கேங்கிற ஐங்கிற தாட் நமக்கு இருந்துட்டே இருக்கு. நம்ம முழிச்சுட்டு இருக்கிறச்சேயும் நான் பண்றேங்கிற ஒரு தாட் இருக்கு, சொப்னாவஸ்தையிலயும் நான் சொப்னம் காண்றேங்கிறதும் தாட் இருக்கு, सुषुप्ति नूंगी मुझचंडम सुखमस्वाप्सम न किंचित अवेदिशम अहमंग तत्व अंगेयू एल्ला विधमान अवस्थेगळुक्कुम साक्षिभूतमाग इरुक्ककूडिय अंद आत्मस्वरूपम अप्पडि अन्वय रूपमाक्कुवुम व्यतिरेकश्च समाध्यादौ अप्पडिंगुम्बोधु समाधि निलैयिल इरुक्कुम्बोधु एना सुषुप्ति अवस्थैयिल नमक्कु ओन्नुम तेरियादु एळुंददुक्कु अप्पुறம் தான் புரியும் ஆனா சமாதி அவஸ்தையில நான் இந்த சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவன்ங்கற ஒரு கான்ஷியஸ்னஸோட இருந்துன்றோம் அப்போ வியதிரேகம் தெரியுது டிஃபரன்ஸ் தெரியுது ஏவம் அன்வய வியதிரேகாப்யம் எது ஸ்யாத் சர்வத்ர சர்வதா ததேவ ஆத்மா இதி அதுதான் ஆத்மஸ்வரூபம்னு சொல்றோம் அப்படினு பகவான் இங்க உபதேசம் பண்றார் ஏதன்மதம் சமாதிஷ்ட பரமேண சமாதினா भवान कल्प विकल्पेषु न विमुह्यति करिहिचति इंद विषयत्ते नींगा वंदु उंगलुடைய परम समाधीनाल समातिष्ठ अद मनसुल तीर्मानम பண்ணி நீங்க வெச்சிண்டேலேயானால் அப்பொழுது भवान ब्रह्माட்ட சொல்றார் कल्प विकल्पेषु ஒவ்வொரு கல்பம் அதுக்கு அடுத்த விகல்பம் விகல்பம்னா விவிதம் பலவிதமான கல்பங்கள் और கல்பத்தினுடைய பலவிதமான விகல்பங்கள் सृष्टि अब कल्प विकल्पेषु न कल्पेषु ये विकल्पाः विविधाः सृष्टयः तेषु कर्हिचित् ओरुपोळुदुम विमोहम विमोहम न कर्तृत्व अभिनिवेशम न यास्यति नान्दां कर्तानु उनक्कु एन्निक्कुम ओरु ओरु मदह एर्पडादु अजमानीन्दने सोल्रारिंगे ना तांदा वंदु एनमो पिरपट्टवन तांदा इदेल्लाथैयुम सृष्टि पण्रेंग्र ओरु नेनप्पु उनक्कु वरादु एप्पोळुदु एतन् मतं इंद मतत्तै सम्यक अनुतिष्ठ नंग इदे मनदिल ध्यानित्तुकोल एप्पड़ी परमेण समाधिना चित्त ऐकाग्रियेण वसत्याना ओरु चित्त ऐकाग्रियत्तोड नी इंद मतत्ता ना सोन्न इंद नालु श्लोकत्ता नी वंद मनसुल वांगिन्देन्ना कल्पत्तिनुடைய பலவிதமான सृष्टिगल्ல न विमुह्यति तांदा सृष्टिक्किरोम अप्पडिंगर ओरु अहंकारम ஏற்பட போறது இல்ல இதோட பகவானுடைய ஒரு உபதேசம் முடியிறது இப்ப ஸ்ரீ சுகர் சொல்றார் ஸ்ரீ சுக உவாச்ச சம்பிரதிஷ்ய ஏவம் அஜனஹ ஜனானாம் பரமேஷ்டினம் பஷ்யதஸ்தஸ்ய தத்ரூபம் ஆத்மனஹ ஞருணத் ஹரிஹி ஞருணத் ஹரிஹி அருணத்துன்னு தடுக்கிறது நிருணத்தி அப்படின்னா மறைத்துக் கொள்வதுன்னு அர்த்தம் ஞருணத் லங்லகாரத்துல இருக்கு ஞருணது தன்னுடைய உருவத்தை மறைத்துக் கொண்டார் ஹரி அந்தர்தானம் அதாவது மறைந்தார் ஹரிஹி எப்படி சம்பிரதிஷ்ய ஏவம் சம்பிரதிஷ்ய இவ்வாறு யாருக்கு இவருக்கு ஜனானாம் பரமேஷ்டினம் சம்பிரதிஷ்ய ஜனங்களினுடைய பரமேஷ்டி சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் அல்லது பரமேஷ்டின அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மா சதுர்முக பிரம்மாவுக்கு இந்த மாதிரி உபதேசத்தை செய்துவிட்டு அஜனஹ அஜனஹான ஜனனம் இல்லாதவர் அது கர்ம ஆயத்தமாக இருக்கக்கூடிய கர்மாயத்த உற்பத்தி சூன்யகாங்கிறார் ஒரு வியாக்கியாதா கர்மாவுக்கு ஆயத்தம் கர்மாவுக்கு அடிபணிந்து ஏற்படக்கூடிய ஒரு ஜன்மா உற்பத்தி இல்லாதவர்ங்கிறதுக்காக அஜனஹ அப்படிப்பட்ட ஹரி சோ ஹரியானவர் அஜனஹ ஜன்மாவே இல்லாதவரான ஹரி ஜனானாம் பரமேஷ்டினம் ஜனங்களுக்கெல்லாம் அதிபதி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு ஏவம் சம்பிரதிஷ்ய இவ்வாறு உபதேசம் செய்துவிட்டு தஸ்ய பஷ்யதா அவர் பார்த்துட்டே இருக்கிறச்சு அவர் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஏன்னா பார்க்க பார்க்க நமக்கு வந்து அவரை பார்த்துட்டே இருக்கணும் தானே ஆசையா இருக்கும் தஸ்ய பஷ்யதா ஏவ அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தத்ரூபம் அந்த உருவத்தை ஆத்மனஹா அந்த உருவத்தை ஹரி என்ற உருவத்தை அப்போ ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் ஹரி விஷ்ணுங்கிற ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்தார் அந்த தன்னுடைய உருவத்தை ஞருணது மறைத்து கொண்டார் அப்படின்னா தன்னுடைய இன்னொரு உருவமான அந்த பிரம்மா இருந்துட்டு இருக்கார் அவர் இனிமே தன்னுடைய இன்னொரு உருவங்களாக இருக்கக்கூடிய இந்த பூதராசிகளை சிருஷ்டி பண்ண போறாருன்னு அர்த்தம் இந்த தத்து ஆத்மனஹா ரூபம்ங்கிறதுக்கு அத்தனை எல்லாமே அவருடைய ரூபம்தான் இந்த சதுஷ்லோக்கியை படிச்சுட்டு அது புரியலன்னா கஷ்டம் இல்ல ஏன்னா ஆத்மனஹா தத்து ரூபம் இந்த ஒரு பர்டிகுலர் விஷ்ணுங்கிற ஒரு ஃபார்மை மறைச்சுட்டாரே தவிர மத்த ஃபார்ம்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. பிரம்மா, அதுக்கப்புறம் பிரம்மா சிருஷ்டிக்க போற மத்த உருவங்கள் அவைகள் எல்லாமே இருந்தது. ஸ்ரீசுகர் அந்த நிலவையில இருக்கிறதுனால அவர் வந்து அதை சொல்றார். ஆத்மனகா தது ரூபம், தன்னுடைய அந்த உருவத்தை ஹரியானவர் ஞருணது அவர் மறைத்து கொண்டார். அந்தர்ஹிதவான், அதை மறைத்து கொண்டார். சம்பிரதிஷ்ய ஏவம் அஜனஹா ஜனானாம் பரவேஷ்டினம் பஷ்யதஸ்தஸ்ய தத்ரூபம் ஆத்மனோ ஞருணத் ஹரிஹி. அந்தர்ஹித இந்திரியார்த்தாய ஹரையே விஹிதாஞ்சலிஹி सर्वभूतमयो विश्वं ससर्ज इदं स पूर्ववत्. अंतर्हित इंद्रियार्थाय तन्नुडैय इंद्रियम इंद्रियंगळिनुडैय अर्थम अदै मरैत्तुकोंडवरान हरिंगल. हरिक एडजेक्टिव कुडुकरचेये श्री शुकरट्टा दा केट्टुकरान. अदु अंतर्हित इंद्रियार्थायना अत्तन वेदांतम अडंगिन ओरु वार्ता. अदु अदु ओरु एडजेक्टिव अवरुक्कु भगवानुक्कु. इंद्रियंगळ अंद इंद्रियंगळिनुडैय अर्थमना विषयम. இந்த விஷயங்கள் அத்தனையும் எங்க போய் மறைகிறதோ லீனம் அடைகிறதோ சகலமும் அந்த பகவத் ஸ்வரூபத்துலதான் போய் அப்படியே ஒரு ஒரு மறையிறது. அப்பேற்பட்ட அந்த பகவத் ஸ்வரூபத்துக்கு ஹரையே விஹித அஞ்சலிகி. இது சகுண உபாசனைய சொல்றாரு இந்த இடத்துல. சகுண ஹரிங்கிற அந்த உருவத்துல போய் நம்மளுடைய எல்லா இந்திரியங்கள் இந்திரியத்தினுடைய ஆப்ஜெக்ட்ஸ் சகலத்தையும் நம்ம போய் அங்க அப்படியே மறைத்து கொள்ள வேண்டும். அந்தர்ஹிதா அதாவது இல்லைன்னா பிரத்யக்ஷ ஸ்வரூபமானது மறைஞ்சுடுத்து அப்படின்னு எடுத்துக்கலாம். சாதாரணமா நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்திரியார்த்தாய் அந்தர்ஹித இந்திரியார்த்தாய தன்னுடைய பிரத்யக்ஷத்துக்கு உட்பட்டதான அந்த உருவமானது மறைந்து விட்ட ஹரி, அந்த ஹரிக்கு நமஸ்காரம் செய்து விட்டு. அதாவது ஹரி இப்போ கண்ணுல தோன்றல, அவர் எதிர்க்க இல்ல, எதிர்க்க இல்லாமல் இருக்கக்கூடிய ஹரிக்கு இவர் நமஸ்காரம் செய்து விட்டு. எதிர்க்க இல்லாட்டா என்ன, மனசுல நம்ம நமஸ்காரம் பண்ணலையா, அந்த மாதிரி விஹித அஞ்சலிஹி மனசுல ஒரு அஞ்சலி பத்தம் செய்து விட்டு. சர்வபூதமய சஹா பிரம்மா, எல்லா பூதங்கள் உருவமாக இருக்கக்கூடிய இந்த சதுர்முக பிரம்மாவானவர் இதம் விஸ்வம் இந்த உலகத்தை பூர்வவது சசர்ஜ முன்பு போல அவருக்கு உற்பத்தி செய்தார். முன்பு போல உற்பத்தி செய்தார்னா என்ன, முன்னாடி அவர் ஏற்கனவே செஞ்சார், அது மறந்து போயிடுத்து. இப்ப திருப்பியும் பகவான் வந்து ஒரு இது மாதிரி தூண்டி விட்டார். தூண்டி விட்ட உடனே சரி அப்படின்னு அவருக்கு ஞாபகம் வந்துருத்தும் அவர் சிருஷ்டி பண்றார். அதனால பூர்வவது முன்பு போல. பல சமயங்கள்ல நம்ம வந்து ஒரு பெரிய கேப் முன்னாடி படிச்சிருப்போம். சம்ஸ்கிருதம் சின்ன வயசுல காலேஜ்ல ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அது தொட்டிருக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் இப்ப திருப்பியும் எடுக்கிறச்சே அதை யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சு விடுறச்சு இப்ப ஞாபகம் வருதுங்கிறோமோ இல்லையோ. அதுதான் சசர்ஜ பூர்வவது இதம் விஸ்வம், முன்னாடி போல இந்த உலகத்தை அவர் மறுபடியும் சிருஷ்டி செய்தார். பிரஜாபதி தர்மபதி ஏகதா நியமானு யமானு பத்ரம் பிரஜானாம் அன்விச்சன்னு ஆதிஷ்டது ஸ்வார்த்த காமயா காம்யயா. பிரஜாபதி பிரஜாபதியான பிரம்மா, தர்மபதி தர்மத்துக்கும் பதியாக இருக்கக்கூடியவர். ஏன்னா அந்த பிரஜைகளை வந்து சிருஷ்டி பண்ணும் பொழுது அவர்களுக்கு தர்ம உருவத்தையும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள்ங்கிறதையும் சொல்லணும் இல்லையா. சோ பிரஜாபதி தர்மபதி தர்மத்துக்கு பதியாக இருக்கக்கூடியவர். ஆனா இந்த பிரஜாபதி பிரம்மா சதுர்முக பிரம்மா ஏகதா ஒரே சமயத்துல நியமானு யமானு ஆதிஷ்டது பிரஜானாம் பத்ரம் அன்விச்சன்னு ஸ்வார்த்த காமியா யமான் நியமான்ச்ச ஆதிஷ்டது. இப்ப சமாதியில போய் நின்னு நீ வந்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லும் பொழுது அந்த சமாதி நிலைமைக்கு போகிறதுக்கு உண்டான ஒவ்வொரு யம நியம ஆசன பிரத்யாகார பிராணாயாம அதுக்கப்புறம் தாரணா தியான சமாதி வரைக்கும் போகணுமோ இல்லையோ. அந்த சமாதி வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இவருக்கு அதெல்லாம் இல்ல. ஏகதா ஏவ ஒரே சமயத்துல யமம் நியமம் சகலமும் அவருடைய கைவசம் வந்துருச்சு. பிரஜானாம் பத்ரம் அன்விச்சன்னு, ஏன்னா இந்த பிரஜைகளுக்கு ஒரு மங்களத்தை செய்யணும்னு அவர் வந்து யோசிச்சு விசாரம் செய்து அன்விச்சன்னு விசாரம் செய்து விமர்சன்னு ஸ்வார்த்த காமியா. ஸ்வார்த்தன தன்னுடைய பிரயோஜனம் அது என்ன தன்னுடைய பிரயோஜனத்திற்காக யம நியமங்களை அனுஷ்டானம் செய்தார். ஏன்னா யம நியமங்கள் செய்து உடனே அங்க சமாதி நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் சிருஷ்டியை செய்தார். ரைட்டா? சோ பிரஜாபதி தர்மபதி, தர்மங்களுக்கு பதியாக இருக்கக்கூடிய பிரஜாபதி பிரம்மா ஏகதா ஒரே சமயத்தில் பிரஜானாம் பத்ரம் அன்விச்சன்னு பிரஜைகளினுடைய நன்மையை கூர்ந்து சுவார்த்த காமியா தன்னுடைய பிரயோஜனமான சிருஷ்டி அதை ஆசைப்பட்டவராக அதை அதனால் யம நியமங்களை மேற்கொண்டார். யமானு நியமானு பிரஜாபதிர் தர்மபதி ஏகதா நியமான் யமான் பத்ரம் பிரஜானாம் அன்விச்சன்னு ஆதிஷ்டத் சுவார்த்த காமியா தம் நாரதா பிரியதமஹா ரிக்தாதானாம் அனுவ்ரதஹா சுஷ்ரூஷமானஹா அசீலேன பிரஸ்ரயேன தமேனச்ச. சோ பகவான் பிரம்மாவுக்கு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இப்ப பிரம்மா நாரதருக்கு சொன்னார், நாரதர் வியாசருக்கு சொன்னார், வியாசர் எனக்கு சொன்னார். அந்த பரம்பரையை இங்க சொல்ல போறார். நாரதஹா ரிக்த ஆதா ரிக்த அதானம், அதாவது ரிக்தம் அத்தி இதி ரிக்தம்ங்கிறது ரிக்தம்னு முதல் தா போட்டு சொன்னோம்னா எம்டின்னு அர்த்தம், சூன்யம், ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ரிக்த அப்படின்னு ரெண்டாவது தா போட்டோம்னா பொசஷன், தனம், தன்னுடைய எல்லா ஆன்சிஸ்ட்ரி வெல்த் எல்லாமே அதை சாப்பிடுறவானா புத்திரானாம்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல ரிக்தாதானாம் புத்திரானாம் பிரியதமஹா தன்னுடைய பிரியமான பிள்ளைகளுக்கு நடுவுல பிரியமானவரான நாரதர் அனுவிரதஹா விரதத்தை மேற்கொண்டவராக, அதாவது இவர்கிட்டேருந்து என்ன கத்துக்கணுங்கிறதுலயே ஈடுபாட்டோட இருக்கக்கூடியவர் நாரதர் பிரியதமஹா சுஷ்ரூஷமானஹா இவர் பக்கத்திலேயே இவருக்கு வேணுங்கிற சேவையை புரியறார். பிரம்மாவுக்கு பக்கத்திலேயே இருந்துட்டு ஏன் பிரியதமஹா என கூடவே இருந்துட்டு இருக்கார். அண்ட் வேணுங்கிற விஷயத்த பிரம்ம விஷயகமான பகவத் விஷயகமான ஒரு இதை கேட்டுட்டே இருக்கார் நாரதர். அதனால பிரியதமஹா பிரியதமஹா நாரதஹா தம் அந்த பிரம்மாவை பரியதோஷயத்து இந்த இடத்துல வந்து அன்வைக்கணும். ஷீலேன நல்ல கேரக்டரோட, பிரஸ்ரயேன வினயம் அவர் ஒரு ஹியூமிலிட்டி, தமேன புலன் அடக்கங்களுடன், மாயாம் விவிதிஷன்னு மாயையை அறிவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு, வேத்தும் இச்சன்னு மாயாம் விவிதிஷன் விஷ்ணோஹோ மாயேஷஸ்ய மகாமுனிகி. சோ மாயேஷஸ்ய மாயைக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய மாயாம் விவிதிஷன்னு மாயையை அறிவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு நாரதர் எனும் ஒரு மகாமுனி பிள்ளைகளுக்கு நடுவுல பிரியதமராக பிரியமாக மிகவும் பிரியனாக இருக்கக்கூடியவர், அனுவிரதஹா விரதத்தை மேற்கொண்டவர், சுஷ்ரூஷமானஹா சுஷ்ரூஷை செய்யக்கூடியவர், மாயையை அறிவதற்கு ஆசைப்படுகின்றவராக மகா பாகவதஹா ரொம்ப பெரிய பாகவதோத்தமனாக இருக்கக்கூடிய நாரத பிரகலாத நாரத அப்படின்னு தானே உங்களுக்கு கவுண்ட் ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்டவர் தம் பிதரம் தன்னுடைய தந்தையான பிரம்மாவை ஹே ராஜன்னு பரியதோஷயத் பரீட்சித்து கேளு அந்த நாரதர் இப்பேற்பட்ட நாரதர் அப்பாவை சந்தோஷப்படுத்தினார். அதனால அப்பா அந்த தத்துவத்தை கொடுத்தார் நாரதருக்கு. மகா பாகவதா ராஜன்னு பிதரம் பரியதோஷயத் மாயாம் விவிதிஷன் விஷ்ணோர் மாயேஷஸ்ய மகாமுனிஹி மகா பாகவதோ ராஜன்னு பிதரம் பரியதோஷயத். இதோட இருக்கட்டும். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.